சாமை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தக்கன தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே வேக வச்சு சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பன்னீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பன்னீர் பட்டாணி கிரேவி வந்து ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.